தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர் யார்னு கேட்டிருக்காங்க. திரு வி கல்யாண சுந்தரனார், வாவேசு ஐயர், ஊவே சாமிநாதர், மூவான்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்துருக்காங்க. இதுல சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா திருவிக்கா தான் சரியான விடை. ஏன்னா மேடை பேச்சுல வந்து வல்லவரா திகழ்ந்தவர் திரு வி கல்யாண சுந்தரனார். எனவே அவரை வந்து தமிழ் தென்றல்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அன்பாக அழைத்தனர். எனவே தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவிக்கா தான் சரியான விடை. அதுக்கப்புறம் திரு வி கல்யாண சுந்தரனார் பிறந்த மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி, காஞ்சிபுரம், திருவாரூர், தூத்துக்குடின்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம். அதாவது திரு வி கல்யாண சுந்தரனார் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல பிறந்திருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தண்டலம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. எனவே திரு வி கல்யாண சுந்தரனார் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் தான் சரியான விடை. பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி என்ற பாடல் வரி யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார், சுரதா, மு மேத்தா, திரு வி கல்யாண சுந்தரனார்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த நாலு பேர்ல வந்து திரு வி கல்யாண சுந்தரனாருடைய வரிகள் தான் இந்த வரி. அதாவது பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய இந்த வரியானது திருவிக்காவுடைய வரி. அவர் வந்து பொதுமை வேட்டல் என்று சொல்லக்கூடிய நூல்ல வந்து இந்த பாடல் அடிகளை வந்து பயன்படுத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் திருவிக்கா பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்பதே வந்து மாவட்டம் பார்த்தோம், காஞ்சிபுரம் மாவட்டம். இப்ப வந்து ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. உத்தம தானபுரம், காணாடு, துள்ளம், எட்டயபுரம்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து துள்ளம் என்பதுதான் சரியான விடை. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துள்ளம் என்னும் சிற்றூரில் பிறந்திருக்காரு. இந்த துள்ளம் என்ற ஊருக்கு வந்து தண்டலம்னு சொல்லப்படுகின்ற இன்னொரு பேர் கூட இருக்கு. அந்த ஊரை வந்து துள்ளம்னு சொல்லிட்டு கூட அழைப்பாங்க, தண்டலம்னு சொல்லிட்டு கூட அழைப்பாங்க. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இதுதான் திருவிக்கா அவர்கள் பிறந்த ஊர். அதுக்கப்புறம் கீழ் காண்பவர்களுள் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்த மேடை பேச்சாளன் யார்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பாரதிதாசன், கண்ணதாசன், திருவிக்கா, பட்டுக்கோட்டையார்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்துருக்காங்க. இவங்க நாலு பேருமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான். இதுல வந்து மேடை பேச்சுக்கு வந்து ஸ்பெஷலா திகழ்ந்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா தான். அதாவது மேடை பேச்சுக்கு அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு இலக்கணம் வச்சுக்கிட்டதோடு இல்லாம மேடையில இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் இலக்கணம் கூறியவராகவும் அமைகிறாரு இந்த திரு வி கல்யாண சுந்தரனார். எனவே கீழ் காண்பவர்களுள் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்த மேடை பேச்சாளர் யார் அப்படின்னா திருவிக்கா என்பதுதான் சரியான விடையா இருக்கு. திருவிக்கா பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1883, 1890, 1893, 1953 சொல்லிட்டு நான்கு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 1883 தான் சரியான விடை. இதுதான் திருவிக்கா அவர்கள் வந்து பிறந்த ஆண்டு. திருவிக்கா அவர்கள் மறைந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1953, 1950, 1963, 1960 சொல்லிட்டு நான்கு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா 1953 தான் சரியான விடை. இதுதான் திருவிக்கா அவர்கள் மறைந்த ஆண்டு. சென்னைக்கு அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே அமைந்துள்ள ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஊர் வந்து போரூர். அந்த போரூருக்கு வந்து மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மயிலாப்பூர், ராயப்பேட்டை, தண்டலம், காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்திருக்காங்க. இதுல தண்டலம் என்பதுதான் சரியான விடை. நம்ம பார்த்தோம்னே துள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றூர் தான் இந்த தண்டலம் என்று அழைக்கப்படுகின்ற ஊர். அப்ப வந்து தண்டலம்னு சொல்லிட்டு அழைத்தாங்க, இப்ப துள்ளம்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடியது. இது வந்து சென்னைக்கு அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே அமைந்துள்ள ஊராக திகழ்கிறது. உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி என்ற பாடலடி திருவிக்காவின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்பதே பார்த்தோம் பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு, இப்ப உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. இது வந்து திருவிக்கா வரி தான், எல்லாருக்கும் தெரியும். இந்த திருவிக்காவுடைய பாடல் அடிகள் வந்து எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பெண்ணின் பெருமை, பொதுமை வேட்டல், உரிமை வேட்கை, தமிழ் தின்றல்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்திருக்காங்க.
இந்த நாலு விடையுமே வந்து திருவிக்காவால் இயற்றப்பட்ட நூல்கள் தான். இந்த நாலுமே இந்த நாலு நூல்ல வந்து எந்த நூல்ல வந்து இந்த பாடல் அடிகள் இடம்பெற்றிருக்குன்னா பொதுமை வேட்டல் தான் சரியான விடை. பொதுமை வேட்டல் என்ற நூலில் வந்து இந்த பாடல் அடிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இங்க வந்து தமிழ் தென்றல் கொடுத்திருக்காங்க. அவர் இயற்றிய நூல் பெயரால அவருக்கு புனையப்பட்ட பட்டப்பெயர் தான் தமிழ் தென்றல். கீழ்காண்பனவற்றுள் திருவிக்கா அவர்களால் இயற்றப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவனும் அவளும், தமிழ் இலக்கணம், சங்கொலி, முருகன் அல்லது அழகுன்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா முருகன் அல்லது அழகு என்பதுதான் சரியான விடை. இத திருவிக்கா இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்கிறனால முருகன் அல்லது அழகு, அவனும் அவளும், சங்கொலி இந்த நூல்கள் வந்து நாமக்கல் கவிஞரால் இயற்றப்பட்டது. பொதுமை வேட்டல் என்ற நூலில் அமைந்துள்ள தலைப்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 44, 42, 64, 82 சொல்லிட்டு நாலு விடை கொடுத்திருக்காங்க. இதுல பொதுமை வேட்டல் என்ற நூலில் அமைந்துள்ள தலைப்புகளோட எண்ணிக்கை வந்து 44. பொதுமை வேட்டல் என்ற நூல் வந்து 44 தலைப்புகளாக பிரித்து எழுதப்பட்ட பாடல்களை உடைய நூல். பொதுமை வேட்டல் என்னும் நூலில் அமைந்துள்ள பாக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 420, 430, 440, 450 சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல சரியான விடை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பொதுமை வேட்டல் என்னும் நூலில் அமைந்துள்ள மொத்த பாக்களோட எண்ணிக்கை எதுன்னு பார்த்தோம்னா 430 தான் சரியான விடை. அதுக்கப்புறம் கீழ்காண்பனவற்றுள் சமுதாய ஒற்றுமையையும் மனித நேயத்தையும் போற்றும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பெண்ணின் பெருமை, உரிமை வேட்கை, பொதுமை வேட்டல், என் கதைன்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சமுதாய ஒற்றுமையையும் மனித நேயத்தையும் போற்றக்கூடிய ஒரு நூல் எதுன்னா பொதுமை வேட்டல் தான். இந்த பொதுமை அப்படின்ற சொல்ல வச்சுட்டு இந்த ஒற்றுமை அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்தி இருக்காரு. அதாவது சமுதாயத்துல வந்து எல்லாருக்குமே எல்லாமே பொது அப்படின்ற ஒரு கொள்கை வந்துருச்சுன்னா ஒற்றுமை வந்து தானா வந்துரும் என்ற கொள்கையை வந்து வலியுறுத்தி பாடப்பட்ட ஒரு நூல் தான் பொதுமை வேட்டல் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நூல். இந்த நூல்ல தான் சமுதாய ஒற்றுமையையும் மனித நேயத்தையும் போற்றப்பட்டுள்ளது. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை இயற்றியவர் யார்னு கேட்டிருக்காங்க. பாரதியார், நாமக்கல் கவிஞர், கவிமணி, திருவிக்கான்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சரியான விடை என்னன்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான். அவர் தான் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை வந்து இயற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் கீழ்காண்பவர்களுள் நவசக்தி இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன், அறிஞர் அண்ணா, திருவிக்கா, சங்கரதாஸ் சுவாமிகள்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து நவசக்தி இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா பணியாற்றிய வெஸ்லி என்னும் பள்ளி எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தியாகராயன் நகர், தேனாம்பேட்டை, வடபழனி, ராயப்பேட்டைன்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்திருக்காங்க. அதாவது திருவிக்கா வந்து வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளியில வந்து பணியாற்றினாரு. அந்த பள்ளி வந்து எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ராயப்பேட்டை, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் அமைந்துள்ளது வெஸ்லி பள்ளி. கீழ்காண்பனவற்றுள் குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல் எது பாருங்க. நாலடியார், அகநானூறு, தமிழ்மறை, புறநானூறுனு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து குறள் வெண்பாக்களால் அமைந்த ஒரே நூல் என்னன்னு பார்த்தோம்னா திருக்குறள் தான். திருக்குறள் தான் குறள் வெண்பாக்களால் வந்து அமைஞ்சிருக்கு. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற விடையில திருக்குறளுக்கு பதிலாக தான் தமிழ்மறைன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. திருக்குறள் நாளும், தமிழ்மறைனாலும், உலக பொதுமறைனாலும், முப்பால் நாளும், உத்தரவேதம் நாளும், வாயுரை வாழ்த்து நாளும் ஒண்ணுதான். எல்லாமே திருக்குறளை வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். எனவே குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தமிழ்மறைன்றதுதான் சரியான விடை. தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நாலடியார், இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, உத்தரவேதம்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா உத்தரவேதம் தான் சரியான விடை. அதாவது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் முக்கியமானது எதுனா திருக்குறள் தான். அந்த திருக்குறளுடைய வேறு பெயர் தான் உத்தரவேதம். எனவே உத்தரவேதம் தான் சரியான விடை. திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. 107 மொழிகள், 108 மொழிகள், 306 மொழிகள், 360 மொழிகள்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 107 தான் சரியான விடை. திருக்குறள் வந்து மொத்தம் 107 மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
புரை என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. புரை என்ற சொல்லின் பொருள் மாசு, குற்றம், குறை, அழகுன்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்துருக்காங்க. இதுல சரியான விடை என்னன்னா குற்றம் என்பதுதான் சரியான விடை. திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல வந்து கையாண்டிருப்பாரு, பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின்னு சொல்லிட்டு குறள் எழுதியிருப்பாரு. அதாவது பொய் கூட உண்மையை போன்றதே, எப்போது என்றால் குற்றமற்ற நன்மையை பயக்குமானால். அதாவது புரை தீர்ந்த நன்மை அப்படின்னா குற்றமற்ற நன்மை. எனவே புரை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா குற்றம் என்பதுதான் சரியான விடையா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எய்யாமை என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. எய்யாது இருத்தல், வருந்தாமை, மேற்கொள்ளாமை, அஞ்சாமைன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சரியான விடை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வருந்தாமை தான் சரியான விடை. எய்யாமை அப்படின்றதுக்கு வந்து வருந்தாமை அப்படின்னு பொருள் இருக்கு. கீழ் காண்பனவற்றுள் அக இருளை போக்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. விளக்கு, பொய்யான ஒழுக்கம், நீர், பொய்யாமை அப்படின்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பொய்யாமை தான். அதாவது உடலை வந்து நீர் தூய்மை, அதாவது புற உடலை வந்து நீர் தூய்மை செய்வது போல நம்மோட அக இருளை போக்குவது எது அப்படின்னா பொய்யாமை தான். எனவே கீழ் காண்பனவற்றுள் அக இருளை போக்குவது எதுன்னு கேட்டா பொய்யாமை தான் சரியான விடை. அதாவது சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னு சொல்றோம் இல்லையா, எனவே பொய்யாத விளக்கே வந்து அகையிரலை போக்கக்கூடிய விளக்காக அமையுது. எனவே அகையிரலை போக்குவது எது அப்படின்னா பொய்யாமை தான் சரியான விடை.